والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا قال النبي سيدنا محمد صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய சமூக ஒழுக்கங்கள் குறித்து குர்ஆனிலும் ஹதீஸினுடைய வழியிலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில அறிவுரைகளையும் படிப்பினைகளையும் நமக்கு தருகின்றான். கடந்த வாரம் பிரஸ் கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா என்ற ஊடகவியாளர்களுடைய தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. எனவே ஒரு செய்தியை சொல்வது அல்லது பரப்புவது தருவது போன்ற விஷயங்களில் இஸ்லாமிய பார்வையில் செய்தி பகிர்வு குறித்த ஒரு ஆய்வு சிந்தனையாக இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பை நாம் அமைக்கின்றோம். மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான், உமக்கு எதில் அறிவு இல்லையோ அதனை தொடர வேண்டாம், நிச்சயமாக செவி பார்வை இதயம் ஆகிய இவை ஒவ்வொன்றும் அதில் செயல்பாடுகள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று மேல் ஓதப்பட்ட வசனத்தினுடைய கருத்தாகும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அவன் எதை செவியுற்றானோ அதையெல்லாம் அவன் பரப்புவதே போதுமானது. அவன் பொய்யன் என்பதற்கு எதை காதில் கேட்டானோ அதை உடனே அடுத்தவிடம் அதனுடைய நண்பகத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தாமல் ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மையை ஆராயாமல் அந்த செய்தியை பரப்புவதே அவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரமாகும், அதுவே போதுமானதாகும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டினார்கள். எனவே ஊடகங்கள் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாகிவிட்டது. ஒரு நாட்டில் ஆர்மி பெரிதா அல்லது ஊடகம் பெரிதா என்று இன்றைய காலகட்டத்தில் சிந்திப்போமேயானால் ஒரு நாட்டிற்கு ஆர்மியை விடவும் ஊடகப் பிரிவுகள்தான் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. ஒரு நேரத்தில் நேருக்கு நேர் மோதுவார்கள், அதற்கு பின்பு கப்பல் படை அது இருந்தவர்கள்தான் மிகைத்தார்கள், அதற்கு பின்பு வானூர்தி தாக்குதல், இப்பொழுது இந்த முப்படைக்கும் எதிர்கொண்டு நின்று சமாளிக்கக்கூடிய ஒன்றாக ஊடகப் பிரிவு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிப்பார்கள். எனவேதான் ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடியவர்கள் பொருளாதார கிட்டங்கிகளையோ ஆயுத கிடங்குகளையோ முடக்குவதில்லை. அவர்கள் முதலாவதாக அவர்கள் பிரிப்பது தகவல் தரக்கூடிய சாதனங்களை கைப்பற்றுவதுதான் ஒரு நாட்டை பிடிப்பதின் முதல் காரியமாக அவர்கள் செய்யக்கூடியது என்றால் ஒரு செய்தியை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
ஹாரிஸ் இப்னு லரூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து இஸ்லாத்தை கற்று தெரிந்து இஸ்லாமிய சட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை தழுவி நான் எனது கூட்டத்தார்களிடம் சென்று அவர்களிடமும் நான் இஸ்லாத்தை எத்தி வைப்பேன், அவர்களிடமும் நான் ஜகாத்தை வசூல் செய்து சேகரித்து வைப்பேன், உங்களுடைய பிரதிநிதியாக ஒருவரை எங்களுடைய ஊருக்கு நீங்கள் அனுப்புங்கள், நான் ஜகாத்தினுடைய தொகையை அவர்களிடம் நான் கொடுத்து விடுகின்றேன் என்று ஹாரிஸ் இப்னு லரூர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கின்றார்கள். இவர்கள் வருவதற்கு தாமதமாதவுடன் அல்லது பெருமானாரின் தூதரை வரவேற்பதற்காக அந்த ஊரினுடைய மக்கள், ஏனென்றால் பெருமானாரின் தூதுவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜக்காத்தின் எதிரியைகள் எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு ஊரினுடைய எல்லைக்கு புறப்பட்டு வருகின்றார்கள். சென்றவருக்கு இஸ்லாத்திற்கு முன்பு அவருக்கும் அந்த ஊரினுடைய ஆட்களுக்கும் ஒரு பழைய பகைமை ஒன்று இருந்தது. அதனால் தன்னை தாக்கத்தான் அவர்கள் ஒன்று திரண்டு வருகின்றார்கள் என்று ஜக்காத்தின் நிதியை வசூலிக்காமலேயே போன சஹாபி பெருமானாரிடம் திரும்பிவிட்டார். பெருமானாரிடம், அவர்கள் இன்னும் மாறவில்லை, ஜக்காத்தை கொடுக்கவும் இல்லை, என்னை கொலை செய்ய வருகின்றார் என்று பெருமானாரிடம் சொல்லிவிட்டார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இவர் சொன்னார் என்பதை உடனே நம்பாமல், அதுதான் பெருமானார் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை உண்மை தன்மையை அறிவதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கு சென்று ஆய்வு செய்கின்றார்கள். அங்கு மகரிபு நேரம், மகரிபு தொழுகைகள் கொண்டு இஸ்லாமிய கடமைகளை சீர்பட செய்யக்கூடிய நன் மக்களாக அவர்கள் இருப்பதை பார்த்து பெருமானாருக்கு தகவல் தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானிலிருந்தும் ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின் ஃபதபய்யனு அன் யஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். யாராவது ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதனுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்துவிட்டால் நீங்கள் யாருக்கு எதிராக முடிவை எடுத்தீர்களோ அவருடைய விஷயத்தில் நீங்கள் நஷ்டவாளிகளாக, இப்படி செய்துவிட்டோமே என்று கைசேதப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அந்த நிகழ்விற்கு ஒப்பாக அந்த கருத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானிலிருந்து வஹியை அறிவித்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆக செய்தி யார் கொண்டு வந்தாலும் அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தாமல் நாம் அந்த செய்தியின் மீது நடவடிக்கையும் எடுக்கவும் கூடாது, அதை நம் மக்களிடம் பரப்பவும் கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் தாமதமாக வந்தது ஹுதுஹுது பறவை. வந்ததும் சொன்னியது, நான் ஒரு அரசியை பார்த்தேன், மாபெரும் சிம்மாசனம் இருக்கின்றது, அவருடைய மக்களை ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக அவர் இருக்கின்றார்கள், மக்கள் சூரியனை வணங்குகின்றார்கள் என்ற செய்தியை, நான் உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்தேன் என்று புதுகுது பறவைதான் அப்பொழுது உண்டான ஊடகம். சுலைமான் நபிக்கு செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஊடகமாக புதுகுது பறவை இருந்தது. இந்த செய்தியை சொன்னவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கின்றது. கால ஸனந்துர், நான் ஆராய்ந்து பார்ப்பேன், அசதக்த அம் குந்த மினல் காதிபீன், நீ உண்மை சொல்கின்றாயா பொய் சொல்கின்றாயா என்று நான் ஆராய்ந்து அறிந்த பின்புதான் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக ஒரு செய்தியை நபிமார்கள் எப்படி கையாள்கின்றார்கள், ஒரு செய்தி கிடைத்தவுடன் அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேரை அல்லாஹ் வெறுத்து ஒதுக்கின்றான். அதில் முதலாம் அவர், நான் கேள்விப்பட்டேன், எனக்கு சொல்லப்பட்டது, சிலர் பேசிக்கொள்கிறார்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள், ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். இரண்டாவது வீண் விரயம் செய்வது, யாசிப்பது, இந்த மூன்றும் வருகின்றது. தலையாயது நம்முடைய தலைப்பிற்குரியது இதுதான், நான் கேள்விப்பட்டேன், செய்தி பேசிக்கிட்டுறாங்க, இப்படி
இந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா வெறுத்தொதுக்கின்றான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஆக இன்றைய காலத்தினுடைய ஜிஹாத் என்பது ஊடகத்துறையில் முஸ்லிம்கள் கால் பதிக்க வேண்டும், அது அதில் பின்தங்கி இருப்பதின் காரணமாக அதனுடைய பெரும்பான்மையை 70% ஊடகத்தை ஒரு காலத்தில் தபால் மூலமாக இருந்தது, வானொலி மூலமாக இருந்தது, காட்சி மூலமாக இருந்தது, காணொளி மூலமாக இருந்தது, இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மூலமாக செய்தியை பரப்பக்கூடிய விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட அந்த துறைகளையெல்லாம் யூதர்களும் பாசிச சித்தாந்தம் உள்ளவர்களுடைய கைகளிலும் அது முடங்கி கிடக்கின்றது. அதனால் தவறான தகவல்களை, முஸ்லிம்களை பற்றி உண்டான தவறான தகவல்களை அவர்கள் அதில் பரப்பி மக்களை அதில் அதை நம்ப வைக்கின்றார்கள். ஒரு மத்திய அமைச்சரே ஒருவர் பகிரங்கமாகவே சொல்கின்றார், நான் 30 லட்சம் ஃபேக் ஐடிகளை வைத்து முஸ்லீம்களின் மீது காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காக, அவர்களின் மீது குரோதங்களை உண்டாவதற்காக நான் செய்தியை பரப்ப வைக்கின்றேன். முஸ்லீம் பேர் தான் இருக்கும், முஸ்லீம் சொன்னான் என்று இருக்கும். இன்னொரு வலைத்தள வித்தகன் ஒருவன் சொல்கின்றான், நான் எத்தனை பேரை இஸ்லாமியர்களை நான் மதம் மாற்றியிருக்கின்றேன் என்று கேட்காதீர்கள், எத்தனை பேரை முஸ்லிம்களுக்குள் நான் தர்க்கிக்க வைத்து அவர்களுக்குள் சண்டை மூட்டி விட்டிருக்கின்றேன் என்று கேளுங்கள் என்கிறார். ஆக நமக்குள்ள குழப்பங்களின் அடிப்படை காரணமே வலைத்தளங்களில் உலாவரும் இன்று பேர் வாங்குறதும் இமாம்களிடம் உஸ்தாத்மார்களிடம் கேட்பதில்லை, நெட்டில் பார்த்தேன், நெட்டில் போடுறது பூரா யூதம்தான். நபிமார்கள் பேர், வலிமார்கள் பேர், சஹாபிகளுடைய பேர்களெல்லாம் மறைந்து புது பேராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதேதோ பெயர்களை நாம் வைக்கின்றோம். அவைகளெல்லாம் பெயர்கள் அல்ல, அவைகளெல்லாம் வர்ணனைகள். பெயர் என்பது வேறு, வர்ணனை என்பது வேறு. ஒருவருடைய பேர் அப்துல்லா என்றால் அவர் டாக்டர் என்பது வர்ணனை, எனவே டாக்டர் என்றே பெயர் வைக்கக்கூடாது. அப்துல் காதர் டாக்டராக இருக்கின்றார் என்றுதான் சொல்லலாம், புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே பெயர்கள், பரக்கத்தான பெயர்கள் எல்லாம் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். எனவே இப்படி போலிகளை வைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக காலத்தின் நவீனத்தை முஸ்லிம்கள் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹும் அதை குர்ஆனிலே அதை சொல்கின்றான். என்ற அளவிற்குண்டான அந்த வசதிகளை பயன்படுத்தி காலத்திற்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் பாரசீகத்தில் இப்படி அகல் தோண்டுவார்கள் என்று சொன்ன பொழுது அது மாற்றானுடைய பழக்கமாச்சு என்று தொதுக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு அது பயன்படுமானால் அதை நாமும் பயன்படுத்துவோம் என்று பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கின்றோம். எனவே நவீன காலத்தினுடைய எல்லா வழிகளையும் முஸ்லிம்கள் தலை தூக்க வேண்டும். அதில் தலை தூக்கியவர்களும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நமது பல்லை குத்தியே நம்மை நாரடிப்பதற்குத்தான் அதை பயன்படுத்துகின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்விற்காக அதை பயன்படுத்தாமல் நமக்குள்ள குறைகளையே நமக்குள்ளே பேசி நமக்குள்ளே தர்க்கித்துக் கொள்வதற்காக அதை பயன்படுத்துகின்றார்களே தவிர ஒரு முன்னேற்ற பாதையில் சமூகத்தை செலுத்துவதற்காக வேண்டி அதை பயன்படுத்த தவறியிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உம்மத்தின் ஃபிரௌன் என்று அபூஜஹலை குறித்து கூறினார்கள். ஆனால் அந்த அபூஜஹலுடைய பெயர் குர்ஆனிலே தெளிவாக கூறப்பட்டு அவன் சபிக்கப்படவில்லை, அபு லஹபு சபிக்கப்பட்டான். அபு லஹபை விடவும் இரண்டு பேரில் யார் மிகவும் பெருமானாருக்கு நோவினை தந்தார்கள் என்றால் அபூஜஹல் தான். ஆனால் குர்ஆனில் தப்பத்தியதா அபி லஹப் என்று அபி லஹபனுடைய பெயர்
இந்த உம்மத்தின் உதடுகளால் உலகம் உள்ளளவும் உச்சரிக்கப்படக்கூடியதாக சபிக்கப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியதின் காரணத்தின் பின்னணியை தஃப்ஸீர் வல்லுநர்கள் நமக்கு விளக்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் யாத்திரிகர்களிடமும் உக்கால் சந்தையிலும் நபித்துவத்தையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தையும் எடுத்துரைக்கும் பொழுது அபூ லஹபு பின்னாலே சென்று அவர் என்னுடைய சகோதரன் மகன்தான், அவர் பைத்தியம், அவர் மூளை குழம்பியர் என்று பொய் பரப்புதலான அந்த ஊடகத்தை செய்தவன் அபூ லஹப். எனவே அல் ஃபித்னத் அஷத்து மினல் கத்ல், இப்படி ஊடகத்துறையில் வன்மம் செய்யக்கூடிய குழப்பம் விளைவிப்பது என்பது கொலையை விடவும் கொடியது என்பதின் காரணமாகத்தான் அபூஜகல் கொடுமையான அவனை விடவும் அபூ லஹபை அல்லாஹ் சபித்திருக்கின்றான் என்றால் பொய் தகவல்களை பரப்புவது என்பது மிகவும் ஆபத்தான விஷயமாகும். இன்று உலகமெங்கும் ஊடகத்தின் தர்மம் ஒரு சார்பில்லாமல் துவைசத்தை பரப்பாமல் ஆபாசத்தை பரப்பாமல் வன்மத்தை பரப்பாமல் உண்மை செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு கூட்டம்தான் ஊடகம். ஆனால் அந்த ஊடகங்கள் எல்லாம் பாசிச சித்தாந்தங்கள் உள்ளவர்களிடமும் யூதர்களுடைய கைவசமும் அது நழுவிச் சென்றிருக்கின்றது. ஒரு குற்றவாளியை ஒரு குற்றவாளி என்று போடக்கூடியவன் அதே குற்றத்தை ஒரு முஸ்லீம் செய்தானேயானால் ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அதை செய்தான் என்று போடக்கூடியதின் பின்னணியில் பாசிச சித்தாந்தங்களின் தொழில்நுட்பம் அங்கு இருக்கின்றது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா துறையில் கடத்தல்காரர்களாகவும் அல்லது தவறு செய்யக்கூடியவர்களாகவும் ஸ்ரீலோலர்களாகவும் காட்டப்படக்கூடியதற்கு முஸ்லீம் அடையாளங்களை தான் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் பார்ப்பன சக்திகள் அங்கு இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நாமெல்லாம் இதை விட்டு ஒதுங்கி இருக்கின்றோம். ஊடகத்துறையிலே இருந்தும் வலைத்தளங்களில் இருந்தும் அதிலே நாம் என்ன சாதிக்க முடியுமோ அந்த வல்லுநர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு ஆய்வாளர் சொல்கின்றார், வாரத்துக்கு ஒரு நல்ல ஊடகவியாளர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார் என்று ஒரு செய்தி நமக்கு பத்திரிகையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே ஊடகங்கள் தான் இன்று முஸ்லீம்களுடைய கொல்லைப்புறம் வழியாக உள்ளே புகுந்து நாம் எதை வைத்து பல் விளக்க வேண்டும் என்றும் சொல்லக்கூடாத காலங்களில் பெண்கள் எதை உபயோகிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கூட அந்த ஊடகங்களின் வழியாகத்தான். நபிமொழிகள் எல்லாம் பறந்து விட்டன, ஊடகங்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லாவற்றுக்கும் பின்னாலேயும் ஒரு சதித்திட்டமும் ஒரு மாபியாவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுபவர்களை எப்படி தீவிரவாதிகள் என்று அவன் உலகமெங்கும் பதிய வைக்கின்றான் பாருங்கள். அவனுக்கு வேண்டப்பட்டவன் போராடினால் அவன் சுதந்திர தியாகி என்றும், நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹமாஸ் அவர்களை இன்று ஹமாஸ் தீவிரவாதிகள் என்று போடக்கூடியவன். அப்போ செய்தியை கேட்பதெல்லாம் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயாமல் அதை பதிவு செய்வதின் நோக்கம் இப்படி அவருடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதுதான். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் வடநாட்டில் ஒரு பாடக புத்தகத்தில் காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்று கேள்வி எழுந்தது. அதற்கு பின்பு கல்வி அறிவியாளர்களாக உலகம் அங்கும் இந்தியா முழுக்க உள்ள அறிஞர்களின் மூலமாக எடுத்துக்காட்டப்பட்டு அது இணைக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இப்படி சன்னஞ்சன்னமாக அப்படியே போய் செய்திகளை மறைத்து காந்தியினுடைய கண்ணாடி ஒரு பக்கமும் காந்தியை போட்டவனுடைய கண்ணாடி மறுபக்கமும் இருக்கக்கூடிய அளவுக்கு தியாகிகள் துரோகிகளாகவும் துரோகிகள் தியாகிகளாகவும் உருவகப்படுத்தப்படக்கூடிய ஆற்றல் அந்த ஊடகங்களுக்கு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே பொய்யான தகவல்களை பரப்புவர்களுக்கு
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூரிலே சொல்வான், இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. மற்ற குற்றங்களுக்கெல்லாம் மறு உலகத்தில் மாத்திரம்தான் தண்டனை, சில குற்றங்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. இது மாத்திரமல்ல, இன்னும் சில குற்றங்கள் இருக்கின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துவேஷிப்பவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. பத்தினி பெண்களை அவதூறு சொல்பவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. பெற்றோரை நோவினை செய்யப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. அதே வழியில் அவதூறான செய்தியை பரப்புபவர்களுக்கு, அபூ லஹப் எப்படி செத்தான், உறவினர்கள் கூட எட்டி பார்க்க முடியாமல் கூலி ஆளுகளை வைத்து களைகளை கொண்டு தள்ளிக்கொண்டு குழியில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவலப்பட்டு நாற்றம் எடுக்கப்பட்டு என்ன நோய் என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் கேவலப்படுத்தி செத்தான் என்றால், அவதூறான பொய்யான தகவல்களை பரப்புரை செய்ததின் காரணமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்தியாவில் 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஆய்வை பார்க்கின்றோம். ஆக ஊடகவியாளர்களுக்கு சில சலுகைகள் உண்டு. தடுக்கப்பட்ட பாதுகாப்பு இல்லாத பகுதிகளிலும் கூட அவர்கள் செய்து சென்று விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. காரணம், அதனுடைய உண்மைத்தன்மையை, நிலவரங்களை உண்மையான முறையிலே அதை அவர்கள் தகவல் தருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அப்படிப்பட்ட தார்மீக பொறுப்புள்ள அந்த ஊடகங்கள் ஊடக வன்மங்களாக மாறி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நசுக்குவதற்காகவும் அவைகளினுடைய பெயரை கெடுப்பதற்காகவுமே அவர்கள் பயன்பாட்டில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அதிலே விழித்து விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்ரா மின்கும் முன்கிரன் ஃபல்யுகையிருஹு பியதி ஃபஇன் லம் யஸ்தத்தீ ஃபபிலிஸானி ஃபஇன் லம் யஸ்தத்தீ ஃபபிகல்பி ஃபதாலிக அல்அஃபுல் ஈமான். ஒரு வெறுக்கப்படக்கூடிய செயல்களை கண்டால் முதலில் கரங்களால் தடுங்கள், அதற்கு முடியாவிட்டால் நாவினால் தடை செய்யுங்கள், எதிர்த்து பேசுங்கள், கூக்குரல் இடுங்கள், உங்களுடைய உரிமை குரலை பதிவு செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அதற்கும் முடியவில்லை என்றால் கல்பால் ஒதுங்கி விடுங்கள், இது மிக குறைந்த அளவு ஈமான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். வடநாட்டில் இது இஸ்லாமிய இதழில் வந்த செய்தி, மற்ற இதழ்களில் வரவில்லை. ஒரு இஸ்லாமிய சலீம் என்ற காவலாளி பணியில் இருக்கும்போது அவர் தள்ளாடினார். ஒரு முஸ்லிம் காவலாளி பணியில் இருக்கும்போது போதையில் தள்ளாடினார் என்று செய்தி வந்தது. மருத்துவ பரிசோதனையில் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் தள்ளாடியதும் நீதி அரசர்கள் அதை ஒப்புக்கொண்டும் அவர் குற்றமற்றவர் என்றும் மறுநாள் அவருக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டது. ஆனால் செய்தியை போட்டவர்கள் திரும்ப அவர் குற்றமற்றவர் என்ற செய்தியை திருப்பி பிரசுரிக்கவில்லை. இதுதான் இன்றைய ஊடகத்தினுடைய வன்மமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே செய்திகளை வர்ற வாட்ஸ்அப்பில் செய்கிற செய்திகள் எல்லாம் உண்மை என்று நீங்கள் உண்மைத்தன்மையை ஆறாமல் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு பரப்ப வேண்டாம். இணையதளங்களில் உலாவரக்கூடிய முஸ்லிம்களுடைய பெயர்களில் வரக்கூடியதெல்லாம் முஸ்லிம்களுடையது என்று நம்ப வேண்டாம். அல்லது அதில் ஆளுமை உள்ளவர்கள் அதிலே அவர்கள் சிந்தனை செய்து அதற்கு மறுப்புரை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். எனவே காலத்திற்கேற்ப உண்டான ஞானங்களை நாம் கையில் எடுத்து அதை இஸ்லாமிய சமூகத்தின் அடுத்த கட்ட நலனுக்காக நாம் பயன்படுத்துவோம். வாஹிர் தாவா நானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.